வணக்கம் அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக வந்து ரம்யாவுடைய கால் உடைக்கப்பட்டது, ரம்யாவுக்கு வந்து டோஸ் விழப்பட்டது, அதன் பிறகு கால் உடைக்கப்பட்டது. ஒருவேளை வந்து தாமரையுடைய சாபம்தான் அப்படின்றதும் தாமரை சாம்பிகளுடைய விஷயம்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயல் ஒன்று பண்ணார். அவ்வளோதான், அதுதான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். பாலாஜியினுடைய வருகை வருகை ஷாரிக்கு ஷாரிக்குடைய வருகை ஷாரிக்கு வந்து ஷாரிக்கு வந்து ஷாரிக்கு வந்து வரணும். ரைட், அவ்வளோ ஓகேங்களா? ஸோ மனைகிச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ எடுத்த உடனே வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிடுறாரு, ஃபினாலே வீக் தான் இது, அதனால இங்கே வந்து எல்லாருமே வந்து நாமினேஷனில் இருக்கீங்க. ஆமாம், பட் இருந்தாலும் யார் உங்களை தவிர்த்த மூணு பேர் இந்த வீட்டில் வந்து வேண்டாதவங்களா இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுதே பாலா வருவாரு. எனக்கு நான் சில நேரங்களில் யோசிப்பேன், என்ன ஜாக்கி இப்படி சொல்றாரு, ராக்கெட் மாதிரி எப்படி அவுத்து விட்டுருவாரு ஒருத்தர் அப்படின்னும் போது கரெக்டா அந்த ரெண்டு பேரும் கட்டி விடுவார். ஏன்னா இப்ப அவருக்கு தாமரை ஆதரவாளர்களுடைய ஓட்டு தேவைப்படுது அப்படிங்கறதுனால தாமரை இன்னும் கட்டி விடாம அவங்க எப்படி சேவா வராங்கன்றது தெரியுது. நெருப்புக்கு அடுத்ததாக வந்து தாமரை சேவா ஆகும் போது அவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதேதான், யாரு வந்து வேல்யூ இல்லையோ அவங்க வந்து அவர் கட்டி விடுவாருன்றது முன்னாடியே சொன்னதுதான். அதுக்கு முன்னாடி வரலையும் வந்து அவங்க அவங்களோட அவரை வந்து காப்பாற்றுறதுக்கான பக்கபலமாகவும் அவருக்கு சண்டை போடுற ஆட்களாகவும் நெருப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாசிவ் சப்போர்டர்ஸாக வந்து வச்சிருப்பாரு. அதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய கண்ணீர் இருக்கும், காதல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இட் டசன்ட் மேட்டர், ஃபைனல் வந்துட்டார் அவர். ஆமா, ஏன்னா நேத்து பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி பழகிட்டு பழகிட்டோம் போது அவங்க ஒரு மாதிரி ஜர்க்காக டக்குன்னு ஒரு மாதிரி சரி ஓகே வாட் இஸ் தட் அப்படின்ற மாதிரி கடந்து போகணும்னு வச்சுக்காங்களேன். ஸோ இன்னைக்கு யார் அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுவார்னா ஜூலி அப்படின்னு. தாமரை அக்கா சொல்றதுக்காகலாம் இல்லை அப்படின்னு வர அப்பவே நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம், அது அவங்களுக்காக தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கூட்டு போகும் எங்க அப்படி கழட்டி விடும் அப்படின்றது தெரியும். வேற சொல்லுவாரு, இப்பதான் பிக் பாஸ் எனக்கு தோணுது ஜூலி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின் மாதிரி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ரீசன் தான் நீங்க சொன்ன மாதிரி தான். அவர் வந்து சொல்ற காரணமே என்ன அப்படின்னா ஜூலியா நான் இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை பிக் பாஸ் அப்படின்றாரு. சுல்மோ சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா பக்கத்துல ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுட்டு இருக்காரு. தெரியும் ஒரு கட்டத்துல அலறி போய் பிக் பாஸ் அப்படின்னு கிளம்புறாங்க கண்ணால பார்த்து மணால மாதிரி சமர்த்தி போட்டு போகன்ற மாதிரி போனாங்கன்னு வச்சுக்காங்க. சோ அந்த மாதிரி அவங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவர் வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் சொல்வாரு, அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தா அபின்றுவாரு டக்குன்னு. ஏன்னா அபியும் வந்து இந்த ரெண்டு நாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இண்டிவிஜுவலா இப்பதான் விளையாடுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் அவருக்கு வந்து ஏன் முன்னாடியே தெரியல அப்படிங்கறதான் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதன் பிறகு ஆஸ் யூஷுவல் வேற யாரும் சொல்லுவாரு, ரம்யா தான் வந்து காரணம். மீதான வன்மா அவருக்கு எவ்வளவுன்றது இன்னைக்கு நம்ம சொல்லுவாங்க. ஆனா அதே முன்னாடியே எனக்கு வந்து போன சீசன்லாம் என்கிட்ட பக்கமா இருந்தவங்க ஏன் என்கிட்ட வரலன்றது அவருடைய மிகப்பெரிய கேள்வியே. இன்னொன்னு, இவர் மாதிரி ஆட்களுக்கு போய் வந்து கெஞ்சவும் முடியாது, ஏய் எனக்கு சொல்லப்பா ப்ளீஸ், ஏன்பா என்கிட்ட நீ பேசாம போற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது.
சோ அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு see ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு பேசிக்கான ஒரு ஆன் எப்படி இருப்பாங்க அப்படினா ஒண்ணே உங்களுக்கு வந்து தெரியணும் எப்படி வந்து அவங்கள பேச வைக்கணும்னு தெரியணும் ஓ ஓகேங்களா அந்த பேச வைக்க தெரியற மாதிரி நடந்துக்கணும் உண்மையிலே சொல்றேன் அந்த மாதிரி நடந்துட்டா கண்டிப்பா ரம்யாவே வந்து பேசிந்திருப்பாங்க உண்மை சரிங்களா அந்த மாதிரி பேச வைக்க தெரியாம சும்மா நானும் தான் இருக்கேன் பாரு அப்படி நம்ம நிறைய பேர் பாத்துறோம் லைஃப்ல பேச பேசாதவங்களையும் பேச வைக்க தெரியறவங்களும் நம்ம நிறைய பேர் பாத்துறோம் இல்லீங்களா எப்படி பாக்க மாட்டோம் அவர் பாக்குறது அவர் டைம்ன்றத ரிவர்ஸ்ல எழுதி இருக்கோம் கண்ணாடி போட்டுட்டு சரிங்களா பச்சக்கலர் டீ-ஷர்ட் இந்த கூட சொல்லலாம் பச்சக்கலர் டீ-ஷர்ட் ரைட் இந்த கண்ணில பாக்குறப்ப தெரியல இந்த கண்ணாடி கைடி பாருங்க பிரதரே ஓகே பிரதரா சோ அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் நம்ம பாத்துறோம் இவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது ஒண்ணு அது வந்து எப்படி நான் பாருங்களே ஹெர்க்குலஸ் மாதிரி தான் வந்து நிப்பாரு ஹெர்க்குலஸ் ஹீ மேன் தி மாஸ்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அந்த ஹெர்க்குலஸ் ஏன் இங்க மட்டும் அப்படி இல்லையே எப்ப பாரு கட்டி புடிச்சுக்கறாரு முத்தம் குடுக்குறாரு அவங்களுக்கு மட்டும் தக்க தலைய கோதி விடுறாரு ஓட்டே ஓட்டே ஐ யூஸ் ஆஃப் ஓட்டே தட்ஸ் ஆல் அதே தான் இந்த வாட்டி அவரு நிரூப்பு சேவாயிறாரு தாமரை சேவாயாச்சு லாஸ்டா இருக்காரு இவரு என்னன்னா அதாவது ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காருன்னு வச்சுக்காங்க அவரே அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அக்ரெசிவ் விளையாண்டது அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அவர் வந்து விளையாட்டுனால அக்ரெசிவ் ஆயிடுவாரு அதுவும் மாட்டினது வந்து ரெண்டு பேரும் ரம்யாவும் ஜூலியனும் போது இன்னும் வந்து அவருக்கு வந்து கெல்ஃபாஸ் ஆச்சு ரைட் அதை பேச அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வருவாங்க ரம்யா வந்து அவங்க வந்து ஜூலி சாரி அபிய சொல்லுவாங்க அபியோட அவங்களும் கரெக்டா சொல்லுவாங்க அபியோட இண்டிவிஜுவாலிட்டின் பொழுது இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் கூட அதை இவ்வளவு நாள் பேசல இல்ல அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா தான் இருந்தாங்க பாலா தாமரை எடுத்து சொல்லுவாங்க சொல்லும்போது சொல்லுவாங்க நான் கூட வந்து நான் எங்கேயோ தவறு பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தாதான் அவங்களே சொல்லிக்கிறாங்க அது வந்து ஒரு ஆதாரம்ன்றதே சொல்லுவாங்க ஆமா அதுதான் ஒரு ப்ரூஃப் எனக்கு அதனால நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்க தகுதி இல்லாதவங்க அதாவது யாரு அபி பாலா தாமரை இவங்க மூணு பேரும் இருக்க தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்ன விஷயத்துல கரெக்டா இருக்காங்க நடிக்கிறாங்க தாமரைன்னு நான் சொல்லி நிரூப்புக்கும் வந்து அதாவது பாலா வந்து டைரக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காருனா நிரூப் கொஞ்சம் பின்னாடி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சேஃபான கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு எஸ் எக்ஸாக்ட்லி அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும் பட் என்ன கொஞ்சம் நிரூப் கிட்ட கொஞ்சம் மனிதாபிமானம் கொஞ்சம் இருக்கும் அப்படினு நம்ம சொல்லிருக்கோம் அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் ரெண்டு பேருமே அந்த தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதேதான் அவ்வளவுதான் தாமரை நம்ம கேட்கவே வேணாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேருமே பணக்கார பசங்க அவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற மூணு பேர் தான் சொல்லுவாங்க காரணமே இல்லனால அவங்க மீதி இருக்கிற மூணு பேர் ஏன்னா அவங்க வந்து எதையும் சாராம விளையாடுறாங்க அவங்க ரொம்ப நேர்மையானவங்க அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு வந்து நடிக்கிறதே பிடிக்காத விஷயம் எல்லாத்த விட கிராமத்துல இருந்து இருக்காங்க இங்க கிராமத்துல இருந்து இருக்காங்க அவ்வளவுதான் சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அபிராமியை பொறுத்த வரைக்கும் அபிராமியிட்ட வந்து அந்த சேஞ்சஸ் அவங்க அபிராமி பேசுறதே புரியலையா இவ்வளவு வாரங்கள் கழிச்சு இப்பதான் அபிராமி பேசுறதே புரியலங்கிற அளவுக்கு அவங்க வந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதன் பிறகு அபிராமி வருவாங்க அவங்க நிரூப் தாமரை ரம்யா ஓகே இவங்க மூணு பேரையும் சொல்லுவாங்க ரம்யா சொல்லும்போது வந்து அந்த உப்பு இல்லாத ஒரு சப்பில்லாத ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து இதுல வந்தாங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாங்க நாங்களாம் ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றதும் அப்ப பிக் பாஸ் சிரிச்சிருப்பாரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்ன சேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும் இதுதான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க்ல அப்பவே வந்து இவங்க சொல்லுவாங்க அனிதா ஏன் பிக் பாஸ் இப்ப கூட ஒரு ஃபினாலே வாரத்துல ஜாலியா தான் இருக்க விடுங்களேன் அப்படின்னதுக்கான பதில் தான் இந்த அடுத்ததுல நடக்கும் ரம்யாவுக்கு இந்த பாட்டுல நடக்கும் இதன் பிறகு வந்து என்னன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன் அனிதா மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு ரெக்ரெட்டே இல்லாம நான் இருக்கேன் வெளியில வந்து எனக்கான பேர் சேஞ்ச் ஆயிடுச்சு அது வந்து எனக்கு இப்ப இருக்கிறவங்க வந்து ஓ நீங்க இப்ப சிரிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் ஷூட்டுக்கு போவேன் அப்போ வந்து மேக்கப் போறவங்க கூட கேட்பாங்க போட்டோ ஷூட் எதுக்காக போனா மேடம் நீங்க சிரிப்பீங்களா நீங்க சிரிக்காமலே தானே இருந்தீங்க போன சீசன்ல அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க இப்ப எல்லாருக்குமே நான் அவங்க கூட இருந்தது அந்த விளையாடினது இதெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு இப்படியான ஒரு ஃபேஸ் ஆஃப் அனிதாவை வெளில கொண்டு வந்தது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அது அதை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு குட் ஃப்ரெண்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு மொமெண்டா அவங்க வந்து அதை பேசல இன்னொன்னு இந்த அனிதாவுடைய இந்த நிருப் டாக்குக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த பேசி ஆகணும் எஸ் அதாவது நிருப்பும்
பாலாவும் தன்னை விட்டு போயிடவே கூடாது, எதுவா இருந்தாலும் அட வந்து அது வந்து ஒரு பீராவே வாங்கி கொடுத்தாலும் தனக்கு தான் வாங்கி கொடுக்கும், யாரும் வாங்கி கொடுக்க கூடாதுன்றது ஒரு உயர்ந்த எண்ணம் வந்து தாமரைக்கு இருக்குன்னு. இல்ல ஒரு வீடியோ ஒரு கிளிப் ஒன்னு பார்த்தேன், ஒரு 8000 ரூபாய் சென்ட் பாட்டில் எனக்கு ஏன் கொடுத்துட்டேன் அப்படின்றது அனிதாவுடைய கேள்வி. இவங்களுக்கு வந்து அந்த 8000 சென்ட் பாட்டை எப்படி வந்து இந்த பையன் மறைச்சி வந்து அனிதாவுடைய அந்த இதில் வந்து அனுப்பிச்சி வச்சாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்கு. எப்படியும் ஏன்டா 8000 ரூபாய்க்கு வாங்கினா, 8000 ரூபாய்க்கு வாங்கினா 8000 ரூபாய்க்கு வாங்கினா அவர் திட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க 50 லட்சத்துக்கு வாங்கலாம், 50 லட்சத்துக்கு பலசர கடலாம் வாங்கலாம், சம்பாதிச்சவங்க இல்லை வந்து அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துல அந்த பையன் வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு வாங்கி சென்ட் அடிச்சு கூடாதான், புரியுங்களா? இவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்கலாம், 50 லட்சத்துக்கு வந்து இது பண்ணலாம், செயின் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம். இதுக்கான கேள்வியே இல்லை, நான் தெரியாது, நான் இது நான் எல்லாமே கேட்குறேன். என்ன என்னை அணிய, அதாவது 8000 ரூபாய்க்கு அவன் சென்று அடிச்சு கூடாது அந்த பையன், ஆனால் 50 லட்சம் செயின் எல்லாமே இவங்க வாங்கிக்கலாம், அப்போ மட்டும் அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாதுன்னு வச்சுக்காங்களேன். கேட்டால் எனக்கு நகை எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். என்ன மாதிரி ஒரு பதில் பாருங்க, அது எவ்வளோ கிளவரான ஒரு பதில் அது. இன்னொன்று சென்டிமெண்ட் செயின் சொல்லி அந்த செயினை வந்து வாங்குறது வந்து இன்னும் வேற லெவல். ஸோ இந்த 8000 ரூபா அந்த நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு வீடியோ கிளிப்பு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 8000 ரூபா எப்படி நீ 8000 ரூபா சென்ட்டை வந்து அனிதா கொடுத்த அப்படின்னு அந்த முகம் ஃபுல்லாக ஒரு கலவரம் இருக்கும், என்ன செஞ்சு இந்த பொண்ணு வந்து இந்த கவுத்துது அப்படின்ற லெவல் இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே அனிதாவுடைய ஸ்டேட்மெண்ட், ஓகே எனக்கு ஒரு துண்டு பேப்பர் நீ உனக்கு எழுதி கொடுத்ததா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன், எனக்கு நீ வெளியே வந்தால் கூட எனக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுறா, அது போதுனா நான் பொருள் அடிச்சுக்க மாட்டேன், நீ வச்சுக்கோடா, நீயாவது யூஸ் பண்ணணும் போது அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, இது நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன், அதாவது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கீழே போட்டுரு, உடச்சு போட்டுரு, இல்லை இங்கே உடச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சில கோபங்கள்லாம் எனக்கு வந்துருக்கு வச்சுக்கேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான இடங்களை நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா தாமரோட மைண்ட் செட் ஃபுல்லாக எப்படி இந்த 8000 ரூபா பொருள் இந்த பொண்ணு கொடுத்தாங்க, எப்படி உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட தான் அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. எஸ் ரைட். கேட்டால் வந்து கடைசியில் வந்து பார்த்தியா உனக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப ஆசை, எனக்கு தெரியும், நான் தான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து அனிதா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ரைட். இந்த மைல் வந்து அனிதா கிட்ட ஒரு பாராட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவாக வந்து நான் ஏன் போனேன், என்ன பிரச்சனை, நான் எவ்வளோ ஸ்மார்ட் அப்படின்னு பொதுவாக கேமரா கிட்ட வந்து அது வந்து சொன்னாங்களான்னு தெரியல. இந்த வாட்டி கூடுமானவர்கள் அந்த பெயர்களை சொல்லவே இல்லை, ஏன் போனேன் எதுக்கு போனேன்னு கிடையாது. நான் ஒரு கெஸ்டாக வந்திருக்கேன், காலையில் ஸ்டேட்டஸ் சொல்லும் போது கூட வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதுக்கு மேலே அதை வந்து பெருசாக பேச விரும்பல அப்படின்னு அழகாக கிடப்பாங்க. ஆனால் பழைய அனிதா வந்தா கடகடகன என்ன பிரச்சனை ஏது மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒப்பிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களா, கண்டிப்பா அதை செய்யாம அவங்க கடந்து வந்ததே வந்து அவங்க நிறைய மாறி இருக்காங்கன்றது ஒன்று. ரெண்டாவது சூழ்நிலையும் இயல்பையும் எப்பயுமே ஏற்றுக்கணும், அதை வந்து அது கூட நீங்கள் போட்டியே போடக்கூடாது. ஒன்று அது ஹீல் ஆகும், இல்லை ஆகாமலாம் போகலாம், ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும், அதான் நிதர்சனம். அதை வந்து ஐ மீன் அனிதா வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஏன்னா எக்ஸ்பிளைன்லாம் பண்ணவே இல்லை, நான் கெஸ்டாக வந்திருக்கேன், எந்த கருத்து நான் சொல்லவே இல்ல. அதாவது ஆட்கள் பேரை சொல்லனா கூட சொல்லுவாங்க, நான் இருந்திருந்தா வந்து நான் வந்து நல்லா விளையாடி இருப்பேன், நாங்கெல்லாம் வந்து நானும் இவனும் வந்து ஃபினாலேக்கு வர வேண்டிய ஆட்கள், கப்ப தூக்கி இருப்போம் அப்படின்லாம் ஷாரி கூட விளையாடுவாங்க. பட் திரும்ப திரும்ப ஷாரிக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாரு, சொல்லு சொல்லு சொல்லணும் போது அவங்க சொல்லவே மாட்டாங்க. எனக்கு இருக்கிற 6 பேர் வந்து டிசர்விங் தான், இதுக்கு மேல வந்து மக்கள் பார்த்துப்பாங்க, மக்களுக்கு தெரியும், அதை போய் நம்ம சொல்லி எதுக்கு. ரொம்ப நீட்டா வந்து வச்சிருப்பாங்க, அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்களா இருக்கும்போது நான் வந்திருக்கலாம் அப்படின்றத வெளியே உள்ளார போய் அழுவாங்க. உள்ளார போய் ஏன் இந்த கேள்வி என்ன கேட்டு வந்து சங்கரப்படுத்துறீங்கன்றது கேள்விகளை வந்து உள்ளார இருந்தாலும் கூட பொதுவெளியில் அவங்க அதை சொல்லாமல் இருந்தது வந்து உண்மையிலே வந்து பாராட்டத்தக்கது. இன்னொன்று ஓவர் ஸ்மார்ட் தான் அவங்களுடைய மைனஸ், நான் பெரிய ஸ்ட்ராங் கான்ட்ரஸ்ட்னு எனக்கு எல்லாமே தெரியுன்றதான் அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக போச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பாவித்தனத்தையோ ஒரு விஷயங்களையோ அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்களா நல்லாயிருக்கும். இன்னொன்று அவங்க வெளிப்படுத்துகிற இவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு ஒரு குழந்தைத்தனம் பண்ணும்போது அது வந்து கிராமத்து பின்புறத்தில் வந்து அந்த தாமர் வந்து குழந்தை மாதிரி கெஞ்சிருது கொஞ்சிருது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய சமூகம், இந்த மாதிரி கொஞ்சம் மேல்தரப்பட்டு கொஞ்சம் அழகாக இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி ஆக பண்ணும்பொழுது அது இங்கே வந்து அதை ஏற்றுக்க கொள்ள முடியாமல் போது இன்னும் எரிச்சலை ஏற்படுத்துது. கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் அது எரிச்சலை ஏற்படுத்தி நிறைய இடத்துல வந்து கொஞ்சிறது போல. இன்னைக்கு கூட வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் கேமரா வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரியான இடங்களை கடந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் ரெக்கார்டிங் இருக்கு, அவ்வளவுதான். இதை இப்படிதான் நீங்க பாக்கணும். அதாவது இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அனிதா வந்து ஒரு ஒரு சைடு வந்து பயங்கர வந்து இதுவா பேசும்போது இதே மாதிரியான நம்ம சர்வைவர்ல இவங்களையும் பாத்திருக்கோம், விஜயம் பாத்திருக்கோம், நம்மளும் அதை சொல்லிருக்கோம். ஆனா சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பேச்சிலேயே வந்து குழந்தை மாதிரி பேசுறது, அதாவது குழந்தை மாதிரி ஆக்ட் பண்றது வேற, கொஞ்சது வேற, அவங்க பேச்சே வந்து கொஞ்சிதான் பேசுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சி பேசிட்டு போய் அவங்கள்ட்டயே பேசிட்டு அவங்களே வந்து வேற மாதிரி இது பண்ணும்பொழுது இருக்கிற வர ரியாக்ஷனும் அனிதா கிட்ட வர ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். ஆனா
அந்த இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிற என்னமா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துடுறது வந்து தவிர்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதாவது அப்பா இருந்திருந்தா எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்திருக்கும், அவங்க வந்து அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். பொதுவெளியில் வந்து அவங்க அப்பா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பாங்க, அவர் தான் சம்பத் அப்படின்றது தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அப்பா வந்துட்டுன்னு வந்து முத முதல்ல வேலைக்கு விட்டுட்டு கூட்டு போகிற காட்சிகள் இன்னமும் எனக்கு ஞாபகத்து வந்து போகுது. ஸோ சொல்கிறேன், ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து சேர்த்தாங்க அங்கே பாலிமரில், ரைட். எனிவே அதை வந்து ரொம்ப டீசெண்டாக அதை தவிர்த்ததும் சரி, அதை வந்து இன்னொன்று கண்ணில் விளக்க மாதிரியே கொடுத்தாங்க. என்ன விஷயம் நடந்தது, எதனால் வந்து நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், பழைய பெயர்கள் வந்து மாறி இருக்கு, நான் கொஞ்சம் மாறி இருக்கேன் அப்படின்னும் போது அனுபவங்களும் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான் நிறையா கற்றுக் கொடுக்கும். எல்லாத்தோட ரொம்ப அங்கே வந்து பிடிச்ச ஒரு பாண்ட் என்னன்னா, பொதுவாக வந்து எதை பற்றியுமே பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து நமக்கு இருக்கணுன்றது வரும். அதை ஏன்னா எதை பற்றியும் நம்ம சினிமாவை பற்றி பேசலாம், ஒருத்தர்கிட்ட அதே ஆட்கிட்ட வந்து நீங்கள் வந்து மற்ற மாதிரி ஒரு 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 பிரச்சனையை பற்றி பேசலாம். இன்னொரு ஒரு விஷயமா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சில விஷயங்கள் வரவே இல்லைன்னு மடியில் சாய்ந்து அழக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், அவங்கள்ட்ட நம்மளோட ஹாப்பினஸ் இது மாதிரியான ஒரு நட்பாக இருக்கிறது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அது வந்து அதை வந்து நம்ம வந்து அது வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வரும், எனக்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும், அதுக்கப்புறம் போயிடும் வச்சுக்கோங்க அதுவே. ஆனால் நான் எதையுமே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் மைண்ட்ல எடுத்துக்கிறதே கிடையாது. அப்படி கிடைக்கிறதும் நிலைக்கிறதும் மிகப்பெரும் வரம். எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறது வந்து பேசுறது புரிஞ்சுக்கிறது கேட்கறது அது வந்து பெரிய வரம். அது ஆக்சுவலி அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. நீ மட்டும் சிமி நோட் பண்ணிட்டேடா, வேற பிரியா நோட் பண்ணிட்டியாமா, அப்புறம் பேர்கள் சொல்லலாம் சார், உள்ள சப்பரையல், அப்புறம் இவரு சக்திவேல், அவங்க திருமணமான ஒரு பெண், அதையும் நீங்க பார்க்கணும். இதுக்கு அப்புறமான ஒரு உறவு. சோ அப்படி அது சொல்லும் போது நிரூப் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொன்னாருன்னா, அப்பா இடம் கவலைப்படாத, எங்க அப்பா எல்லாத்துக்கும் அப்பாவா இருப்பார், ரொம்ப டீசென்டான ஆள் அவரு. உண்மையில பேச்சே வந்து ஒரு ஒரு ஒண்ணு ஒரு பிரச்சனை எப்பவுமே கொடுத்தா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு அனுபவஸ்தரா வந்து நான் அவரை பாக்குறேன். சோ எங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வா, எப்ப வேணாலும் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசு, எங்க அப்பா கூட இருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பெரிய விஷயம். அதுல வந்து அவங்க ரொம்ப நெகிழ்ச்சி ஆவாங்க, அந்த கண்ணு ரொம்ப கலங்கி கூடுமான அனிதா வந்து அந்த எமோஷனை வந்து கட் பண்ணாங்க. உண்மையிலே உள்ளரப்பதாலும் கூட இந்த கூட வந்து முன்னாடிலாம் வந்து வெடிச்சிடுவாங்க, அது வெடிக்காம இருந்தது, கண்ட்ரோல்டா இருந்தது, இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த என்ன சொல்றாங்க, சின்ன ஹக்கும் வந்து அங்க வந்து 1000 கதைகளை வந்து அது சொல்லுச்சு அப்படின்றது அங்க மேட்ரு. மனதோரம் ஒரு காயம் முனையன்னாத நாள் இல்லையே, நானாக நானும் இல்லையே, விடியெங்கும் பலபிம்பம் அதில் நான் சாய தோல் இல்லையே, உன் போல யாரும் இல்லையே, தீரானதி நீதானடி, நீந்தாமல் நான் மூழ்கி போனேன், நீதானடி வானில் மதி, நீ அல்ல நான் தானே ஸ்தேந்தே, பாதி கானகம் அதில் காணாமல் போனவன், ஒரு பாவை கால் தடம் அதை தேடாமல் தேய்ந்தவன், காணாத பாரம் என் நெஞ்சிலே, துணையில்லான நன்றிலே, நாளெல்லாம் போகும் நானாலும் நான் உயிரில்லாத உடலே. சாங் அந்த ரெண்டு பேருக்கான அந்த அந்த நட்புக்கு வந்து அந்த சாங் வந்து நான் வந்து டெடிகேட் பண்றேன். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. ரைட், இதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில அந்த நடுவில் வந்து இந்த பாத் இது பாத் என்ன சார், வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில வந்து அலமுறைகள் அநியாயம் வந்துறீங்களா, அதுல வந்து வரவே மாட்டேன்னு சொல்றாங்க, மைக் வேற மாட்டிக்கும், மைக் மைக்ன்னு வாங்க அபியாமி தட்டுவாங்க, அப்பியும் வந்து ஷாரிக்கு வந்து இழுப்பாங்க, அவங்க அப்பியே ஷாரிக்கு அனிதா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தீம்பே போடுவாங்க. இதன் பிறகு வந்து பிக் பாஸ் வந்து உட்டு ரைடு ரைடுனா ரைடு ரம்யாவுக்கு ரைடு விடுவாரு. என்னன்னா அதாவது வந்து சிரிச்சு கவுத்துடலான்ற நினைக்கிறாங்கன்ற மாதிரி தான், அதாவது நீங்க சொன்னா சிரிச்சுட்டு அப்படியே விட்டுடுவீங்க அப்படின்ற மாதிரி, நான் மாறிடுவேலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து உருட்டு 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 உருட்டினாரு, ரிவிட்டு விட்டார். காரணம் என்னன்னா, பெட்ல போய் படுத்ததெல்லாம் கிடையாது, அங்க ஒரு வெளியே ஒரு வேலை நடக்குதுன்னா அதை ஸ்கிரீனை நவுத்தி பார்க்க கூடாதுன்றது விதி.
ஏன் நீங்க பாத்தீங்க இல்ல சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இது யார பார்த்தாங்களோ அவங்களே தான் நீங்க படிக்கிறது கூப்பிட்டுறணும் டாஸ்க் படிக்கிறதுக்கு வாங்கன்னு அவங்களே தான் திட்டி இருக்கணும் ரம்யா என்ன சொல்வாங்க இல்ல பிக் பாஸ் நான் போகவே இல்ல அந்த ரூம் குள்ள நான் போக இல்ல ரூம் குள்ள படுத்துட்டு இருந்தது யாரு நிரூபு தானே நிரூப கூப்பிட்டு பேச வேண்டியது தானே இல்ல இன்னொன்னு இவங்களும் வந்து ஏதோ ஸ்கிரீன் அவுட் வெளியில வேலை நடந்ததெல்லாம் பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல பாலா அவங்க பாத்துட்டாங்க எல்லாரும் பாத்துட்டாங்க எல்லாரும் அதுல சாப்பி ஏனா அபில இருந்து எல்லாரும் வந்தாங்க தம்பி இந்த திட்டு வந்து நீங்க இவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன இதுவா இருந்திருக்கலாம் ஏனா உரிமையாவே போய் அந்த ரூம் பெட்ரூல்லார படுத்துக்கிட்டு இருந்தவர் நிரூப்பு வாங்க பிக் பாஸ் கேளுங்க இத தண்டனை கொடுங்கனா கொடுங்க அப்படினு சொன்னாரு அப்ப நீங்க அவரை கூட்டல இந்த ரிவீட் விட்டுறணும் சும்மா ரெண்டு பேரும் தாமரை மாதிரி வந்து பிக் பாஸ் அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாருன்னு சொல்றாங்க அதுதான் மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் பட் இவங்களும் இவங்க தவறு செய்தாங்களா என்னன்னு தெரியாம நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது சோ இவங்க வந்து ஏனா இவங்க எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசுற இவங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் அதனால வந்து எப்ப வந்து யாருமே இல்லாதப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் நீங்க வந்து இது ரூல் இருக்கு அதாவது நைட் 12 மணி ஆனா இருந்தாலும் சிக்னல் மீறாம இருக்கணும் யாருமே இல்லாட்டாலும் நீங்க அங்க இருக்கணும் அப்படின்றதான் அங்க பேஸ் ஆக்சுவலி ரூல்ஸ் வந்து எப்பயுமே ரூல்ஸா மதிக்கணும் யாருமே இல்லாதப்ப அந்த ரூல்ஸ் நீங்க மதிக்கணும் அப்படின்றதான் அங்க மேட்ரு அப்படின்றது வந்து அவர் சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன் இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அது என்ன பிக் பாஸ் போது நீங்க போலாம் அப்படின்னு அவங்க ஒரு டிஃபரெண்ட் வெளியில வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஏன்னா இந்த தப்ப எல்லாரும் பண்ணிருக்காங்கன்னு போது அது அபியும் போய் சொல்லுவாங்க கேமரா கிட்ட சாரி நீங்க வந்து எப்பயும் மாதிரி ஒரு பண்ணா இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்க ஷாரிக்குமார் சொல்லுவாரு ஷாரிக் சொன்ன இன்னொரு விஷயம் நல்லா இருந்தது என்னதான் வந்து இப்ப அனிதா வந்து ஒரு சைட்ல வந்து நான் யாரையும் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னது ஷாரிக் சொன்னது வந்து அபிராமி தாமரை ஜூலி மூணு பேர் இல்ல நான் வந்திருப்பேன் ஏன்னா இவங்க மூணு பேருமே பாலா ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வச்சாங்க இதுதான் வந்து நடந்த விஷயம் அதற்கான பலன்களை வந்து அவங்க இன்னைக்கு அனுபவிச்சாங்கன்னு சரி இது விடுங்க அது விடுங்க இதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க் இந்த டாஸ்க்லதான் வந்து என்னன்னா கயிற்று கட்டி விடுற டாஸ்க் அதாவது தாமரைக்கு வந்து ஹியூமனிட்டி பார்த்து அவங்களை வந்து பேசக்கூடாதுன்னு சொன்ன பாலா உண்மையிலே வந்து நிருப்பு வந்து ரம்யா காலில் விழுந்துருவார் அந்த கால் வந்து முறிஞ்சிருச்சோ உடஞ்சிருச்சு கிராக் ஏதோ ஏர் கிராக்கோ ஏதோ ஒன்று அவங்க துடிப்பாங்க துடிக்கும் போது திரும்பவும் பாலா இழுப்பாரு இது இழுக்கும் போது அவங்க துடிக்கும் போது திரும்பவும் வந்து அதை வயிற்றுல வந்து அந்த கயிறு அப்பயும் இழுப்பாரு டாஸ்க் போயிட்டு இருக்கு எது டைம் போயிட்டு இருக்கு டாஸ்க் இது தாமரை வந்தப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் ஒரு அவர் அந்த கப்பை வாங்கி வீட்டில் மாட்டிக்கலாம் அதுக்கு மாலை மரியாதை பண்ணலாம் அதாவது ரொம்ப என்ன சொல்றது நான் மனிதாபிமானம் உள்ளவன் நான் ரொம்ப ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவன் அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் அதாவது நீங்க என்ன நீங்க இதுக்கு முன்னாடியான ரிலேஷன்ஷிப் எமோஷனல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களா அதான் கூட வந்து எல்லாருமே பண்றதுதான் சோ அந்த எமோஷனலா வச்சு பண்ணும்போது அது வந்து எல்லாருமே அந்த வீட்டுல பண்ணிருக்காங்க போதும் தாமரை எமோஷனலா பண்ணிட்டு இருக்காங்க இவரு எமோஷனலா வந்து ஜூலி அண்ட் அபி கிட்ட வந்து அவர் பண்றது இதெல்லாமே கூட வந்து எல்லாருமே அந்த வீட்டுல பண்ணிருக்காங்க ஆனா மனிதாபிமானம் இல்லாம யாரும் பண்ணதில்லை மோஸ்ட்லி இது பால் பாயாசம் கொடுக்காததும் வயிற்றுல வந்து ஜூலி வயிற்றுல ஒரு கயிறை இழுத்துட்டு இருக்கும்போது அதை வந்து தரத்தரன் இழுக்கிறதும் ஒருத்தர் காலில் துடிச்சிட்டு இருக்கிறப்ப இழுக்கிறதும் வந்து ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு தவறும் வெவ்வேறு தவறுகள் அதில் ஒருத்தவங்க துடிக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறமும் இழுக்கு அதாவது அந்த அந்த கா அந்த கால் உடஞ்சதை அப்பயே விட்டுருந்தா கூட அது வந்து ஒழுங்காக இருந்திருக்கும் அதன் பிறகு இழுத்து அதன் பிறகு ஜூலி அவங்க மேலே உண்டு திரும்பவும் இழுத்து அதன் பிறகுதான் வந்து எடுத்துட்டு போவாங்க அதை விட அவங்க நவரும் போனதுக்கு அப்புறமும் ஜூலி விழுந்து மாட்டிருப்பாங்க அப்படிதான் என்ன நீங்க இந்த இந்த இதை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க பாலா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் என்ன அது அதுக்கான உதாரணம் தான் நான் சொன்னேன் அவர் அக்ரெசிவா ஆகுவாரு அதுவும் யார் யார் விழுந்தது இவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ரம்யா விழுந்தாங்க அது உண்மை ஏன்னா அவர் ரம்யாவுக்கு மேல வந்து சி இதெல்லாம் வந்து வெளிப்படையே தெரியாது மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் வெளியே வரும் அதுக்குதான் இந்த இந்த கேமை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அங்க ஊழ்ந்ததுக்கு அப்புறம் நீ ஊழ்ந்துட்டால எனக்கு இன்னும் வந்து இழுக்கிற அப்படின்ற அந்த மனதில் தான் இருக்கும் அதை ஒட்டி என்ன பண்ண போறீங்க நீங்க எனக்கு புரியவே இல்லை எனக்கு அதை வாங்கி என்ன பண்ண போறீங்க நீங்க அக்ரெசிவா விளையாடுறீங்க அது மாதிரி பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லியாச்சு ஒருத்தவங்க துடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அழகாங்க துடிக்கிறாங்க இன்னொருத்தவங்க வயிற்றுல அதுவும் ஜூலி வயிற்றுல எனக்கு நீங்க திரும்பவும் மக்களே நீங்க என்ன வேணாலும் நீங்க நினைச்சுங்க அவர் வந்து ரொம்ப அற்புதமானவர் அவருக்கு வந்து நீங்க வந்து நிறைய வந்து அந்த என்ன சொல்றது விட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணுங்க அவர் நாளில் இருந்து திருத்திக்குவார் நீங்க கூட தான் திருத்திக்குவீங்களேன்றலாம் என்ன வந்து லாக் பண்றதுக்கு நீங்க வரீங்க இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி இதை நீங்க ஒன்றும் இல்லை இந்த 5ஆம் தேதி எபிசோட நீங்க அந்த விழுந்து ரம்யா அடிபடுற எபிசோட மட்டும் நீங்க பாருங்க ஒரு வாட்டி அதுல பாலாவனுடைய மனிதாபிமான மற்ற செயல் வந்து வெளிப்படும் இதுல ஒரு கேள்வி வரும் ஒரு கேம்னா வந்து இப்படித்தான் இருக்கலாம் அப்படின்னு அதாவது ஓட்டப்பந்தயத்துல அதாவது ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல ஊர்ந்து உடனே கால உடனே கூட வந்து கூட கூட்டிட்டு ஓடி போய் ஜெயிச்ச மனிதாபிமானம் பாத்துருக்கோம் தாமரையை ஜெயிக்க முடியாது தாமரை பேசினா அவங்க தன்னை விட்டு போயிடுவாங்க வக்கீல் டாஸ்க் வந்து தோத்து ஓடனவர் தான் பாலா
சோ எல்லாரும் யோகி எடுத்து நீ அந்த வேலையை செய்யலன்னா பிரச்சனை இல்லை, நீங்களே அந்த வேலையை செய்யல அப்படின்னும் பொழுது நீ இதுக்கப்புறம் நான் கப்பு வாங்கினா என்ன, மேல வந்து என்ன சொல்ல ஒரு கையை தூக்குறப்ப நீங்க கையை தூக்கினா என்ன போங்க அவ்வளவா. நீங்க இதை செய்யாம இருந்தா கூட உங்க ஸ்மார்ட்னஸ் நான் நிறைய இடத்துல ரசிச்சிருக்கேன் கண்டிப்பா. இல்ல இதுல இந்த ஒரு கேள்வி வரும், தாமரை வந்து விழுந்தப்ப என்ன பண்ணீங்கன்னு போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்பவும் வந்து இவரும் நெருப்புமாக சேர்ந்து தாமரை மேல விழுந்துருவாங்க. ஆமா தாமரை எழுந்துருவாங்க, தாமரை நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரம்யா சொல்லுவாங்க இப்ப நம்ம போகணுமா வேண்டாம் இல்ல டாஸ்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப தாமரைய கூட்டிட்டு போயிடுவாங்க, தாமரை அவங்களாவே சொல்லுவாங்க எனக்கு இங்க மேல எல்லாம் விழுந்துட்டாங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிரச்சனையே என்னன்னா தாமரைக்கு நடந்த விபத்தோட அளவுகோல் ஒண்ணு இருக்கு, தாமரை அங்க மாட்டிக்கிட்டே இல்ல, மாட்டிக்கிட்டே இல்ல, ரெண்டாவது அவங்க காலும் உடையல, இல்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இழுக்கலங்க யாரு, நீங்க தான் மேல. அப்ப தாமரை பார்த்தா கூட நீங்களும் நெருப்பும் தான் அவங்களை நசுக்கி இருப்பீங்க. எப்படி அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு வண்டி போகுது கால் மாட்டிக்கிச்சு, காலை எடுக்கிறதுக்கு தானே ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு நான் வந்து சரக்கு இறக்கணும் அப்படின்ற அவனாவது எல்லாரும் மேல ஏத்திட்டே வந்து வண்டி எடுத்து போவாங்க, அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையன்ற நானு. அதேதான் கைது செய்யப்பட்டாரு போய் சேர்ந்தாரு, போய் சேர்ந்தவங்க அதை செய்யிருந்தவங்களுக்கு காலே இல்லை, அவங்க எப்படி செத்தாங்கன்னு யாருமே தெரியாது. இதுதான் வந்து நிதர்சனம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். ஸோ ஏன் சொல்றேன்னா டக்குனு இங்க வந்து டக்குன்னு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஜெயிக்கிறது வந்து யாருன்றது அப்புறம் தான் தெரியும். ஜெயிப்ப நீங்களே வேல்யூ பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமே நடக்கல. இல்ல இந்த மாதிரி நான் ஜெயிச்சேன் அதை வந்து திரும்ப திரும்ப எஸ்ஆர் அணிக்கு அழகா சொன்னாரு, உங்களுக்கு ஒரு போட்டியாளர்கள் வலுவான போட்டியாளர்களை உருவாக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அப்ப இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், பிக் பாஸ் அவங்களுக்கு அடிபட்டுச்சு டாஸ்க் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க எல்லாருமே நில்லுங்க அப்படி. இதே தாமரைக்கு நீங்க தாமரை இருக்கும்போது உங்களுக்கு தோணலையான்னு கேக்குறப்ப அது உங்களுக்கு தான் தோணி இருக்கணும், பிக் பாஸ் அக்காக்கு அடிபட்டுச்சு நான் விளையாட வரல அப்படின்னு நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த மனிதாபிமானம் ராக்கெட் மாதிரி உங்களுக்கு சைடுல இருக்கணும், தீக்கு தீயோ கூட போட்டு போறீங்க. தாமரைக்கே வந்து ஓட்டுலன்னா அவங்க என்ன மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு தெரியும் வச்சுக்கோங்களா. இன்னைக்கு ரம்யாவுக்கு என்ன நடந்தது, ரம்யா வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க அந்த துடிப்புல, அந்த திரும்பவும் அவர் வந்து மூர்க்கமா ரெண்டு வாட்டி இருப்பாருங்க, நீங்க திரும்பவும் இந்த எனக்கு மனசே ஆறலங்க, திரும்பவும் நீங்க அந்த அஞ்சாம் தேதி எபிசோட நீங்க திரும்ப அந்த டெய்லி பேஸ்ல அதுவும் ரம்யா அடிபடுற காட்சியை திரும்ப திரும்ப பாருங்க. அதுல அவருடைய அக்ரஸிவத்தை தெரியும், மனிதாபிமானம் மற்ற செயல் தெரியும். கேம்ன்றதுலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், கேம் வந்து நிறுத்திட்டு பேசலாம், அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இழுத்துட்டு போலாம், ஜெயிக்கலாம், கொடி நட்டலாம், டைட்டில் வினர் ஆகலாம், வாங்கி வச்சுக்காங்க வீட்டுல, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னொரு விஷயமும் சொல்றேன், டைட்டில் வினர் ஆகணும்ன்றது அவங்களுடைய நோக்கமாவே இருந்துட்டு போட்டுருங்க. நான் சொல்றேங்க, ஆரவா ஃபர்ஸ்ட், ஆமா ஆரவ் ஜெயிச்சாரு, ரிகா, ஆமா முகேன், ஆரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஆனா அவங்களுடைய நல்ல விஷயங்கள் இன்னும் பேசப்பட்டு இருக்கு, ரித்விகாவுடைய ஸ்டைலா இருக்கட்டும், பெரிய விமர்சனங்கள் அவங்க மேலே கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது காலமெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அதான் நீங்க என்னெல்லாம் வாங்கி வச்சுக்காங்க. தட்ஸ் ஆல். இது நான் பேசுறது சரியா தவறுன்றது கூட நீங்க தாராளமா நீங்க சொல்லலாம், அதுக்கு நீங்க வந்து பின்னூட்டங்களை நீங்க தாராளமா நீங்க போடலாம். அந்த அஞ்சாம் தேதி எபிசோட நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணலாம். ஒருத்தவங்க துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அதுவும் நீங்க இவன் அந்த ஜூலி பொண்ணு வயிற்று வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டு இருக்கோம் கரை கரை இழுப்பாருங்க. அது இவனு இவரெல்லாம் வந்து தேர் இழுக்க போல, இந்த கோயில் தேர்லாம் இழுக்கும்போது இந்த முட்டு கொடுத்து போவாங்க, அது ரொம்ப வந்து எல்லாரும் பலத்தோடு இருப்பாங்க. மாட்டிக்கிச்சு கொண்டுச்சுன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் கைத்த போட்டு வந்து என்னன்னு பார்ப்பாங்க, அதுதான் மனிதாபிமானம். ஒரு ஹியூமானிட்டி எல்லாம் பேசுறப்ப நீ சிரிப்பா இருக்கு வச்சுக்காங்களா, அது இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு எல்லாத்த விட போய் ரம்யா அங்க படுத்துட்டு போது அவர்கிட்ட சொல்லுவாங்க, அப்படி விழுந்துட்டா அப்படி வந்துட்டா அப்படின்னு நசுங்கிடுச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வச்சுக்காங்களா. இந்த குணம் தாமரைக்கிட்டே இருக்கும், பாலாகிட்டே இருக்கும், அதாவது தன்னிலை வெளிப்படுத்துறது, தனக்கு வந்து ஒரு உறுத்தல் இருக்கு இல்லையா, அந்த உறுத்தல வந்து டெஃபினிஷன் பண்றதுக்காக நேத்தி போய் இடிச்சுக்கிட்டதுக்காக மயக்கம் போற மாதிரி போய் அவங்களே வந்து காட்டுறாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலன்ட் தான் இது, இதுதான் அதேதான் அதுக்கான ஈக்குவலன்ட் தான் இதுன்னு வச்சுக்காங்களா. சோ அதுதான் மேட்டர். ஏன்னா அவர் அக்ரெசிவா விளையாடுறவர் தான், அது நல்லாவே தெரியும். ஹியூமானிட்டி பத்திலாம் வந்து அவர் பேசாம இப்படி விளையாட்டு போறது நல்லதுதான், ரைட். எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் இதுக்கப்புறம் பாலாஜி வந்தாரு, அது மட்டும் சொல்லி
பாலாஜி வந்தாரு, பாலாஜி வந்து அவங்க புடவை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, வாங்கி கொடுக்குறாரு. நம்ம பச்சை கலர் புடவை வாங்கி, நாளைக்கு ஏதாவது இன்டர்வியூல போய் புடவை வாங்கி கொடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொடுக்கவே இல்ல. நிருப்பையே பயமுடுத்துன்னு சொல்லிருக்காங்க. பயமுடுத்தா சொல்லிருக்காங்க. திருப்பி அதே கால திருப்பி படம் பார்த்திருப்பாங்க, தப்பிச்சிருவாங்க. ரம்மி அக்கா 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 காலு அப்படின்னு வாங்க, அதனால போயிருவாங்க. அபியாமிக்கான ஹாப்பினஸும் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செஸ் இது விளையாடுவாங்க, தாமரை அவுட் ஆவாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ இதுதான் வந்து இது நடந்தது. பட் ஷாரிக்கு வர்றப்ப நல்லாருனாரு. முன்னாடியே விட ஷாரிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஜோவியில், ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆயரை ஸ்கிப் பண்ண பாருங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் ரொம்ப இந்த எபிசோடு எனக்கு கமெண்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூ. நீங்கள் அப்படி ஏதாவது முட்டுக் கொடுத்துருந்தா திரும்பவும் போய் பார்த்துட்டு வந்து அது சரியாக தவறான்றது மட்டும் தயவுசெய்து சொல்லுங்க. அதுதான். ஸோ வேற என்ன மீண்டும் வேற ஒரு எபிசோடு சந்திக்கிறோம். நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.